வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து ஒரு ஏவுகணையை தயாரிக்க உள்ளது என்று கேட்டபோது சீனா மிகுந்த அச்சம் கொண்டிருந்தது. தொடர்ந்து இந்தியா ரஷ்யா இடையேயான அந்த திட்டத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது. இரு நாடுகளும் இணைந்து ஒரு சூப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கின. அந்த ஏவுகணை ரஷ்ய தொழில்நுட்பத்தை சார்ந்துதான் உருவாக்கப்பட்டது என்றாலும் அதில் இந்தியாவின் பங்களிப்பு மிக அதிக அளவில் இருந்துள்ளது. அந்த ஏவுகணைக்கு பிரம்மோஸ் என்று பெயரிடப்பட்டது. அது உலகிலேயே மிகச்சிறந்த சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலாக உருவெடுத்தது. செயல்திறனிலும் துல்லியமாக தாக்குவதிலும் ரேடாரை ஏமாற்றி தாக்குதல் நடத்தும் திறனிலும் எதிரி நாடுகளை பயப்படுத்தும் ஒரு ஏவுகணையாக உள்ளது பிரம்மோஸ் ஏவுகணை என்று. அத்தகைய சக்தி வாய்ந்த ஏவுகணையை வரலாற்றில் முதன்முறையாக மற்றொரு நாட்டிற்கு வழங்க தீர்மானித்தது பாரதம். இந்தியாவிலிருந்து பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சீனாவிற்கு மிக அருகாமையில் தென்சீன கடலில் அமைந்துள்ள பிலிப்பைன்ஸிற்கு பிரம்மோஸ் ஏவுகணையை வழங்கும் இந்தியாவின் முடிவு ஒரு நாளில் திடீரென எடுக்கப்பட்ட முடிவல்ல. மிக விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகு மூலோபாய தந்திரத்தின்படி இந்தியா எடுத்த மிக முக்கியமான ஒரு முடிவு என்று அதை கூறலாம். இந்தியாவின் அந்த கடுமையான முடிவிற்கு எதிராக பெருமளவிலான விமர்சனங்களை முன்வைத்தது சீனா. சீனா அதிகாரிகளும் ஊடகங்களும் தலைவர்களும் இந்தியாவின் செயல் சரியல்ல என்று கூறினார்கள். முன்பு இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரித்த போதும் சோதனைகள் நடத்திய போதுமெல்லாம் இதே விமர்சனங்களை முன்வைத்தது சீனா. இந்தியாவின் இத்தகைய ஆயுத சோதனைகளும் கண்டுபிடிப்புகளும் பிராந்தியத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் இந்தியா சீனா எல்லையில் மோதல்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜதந்திர உறவை கூட அது மிக மோசமாக பாதிக்கும் என்றெல்லாம் தொடர்ந்து கூறி வந்தது சீனா. ஆனால் அப்போதும் கூட ரஷ்யாவின் பெயரை சொல்லவே இல்லை சீனா. ரஷ்யாவை பகைத்துக் கொள்ளாமல் அதே நேரம் இந்தியாவை விமர்சனம் செய்து கொண்டே இருந்தது சீன நாடு. பிரம்மோஸ் ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை வகிக்கும் திறன் கொண்டவை என்றும் அது தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்றும் கூறி வந்தது சீன நாடு. சமீபத்தில் அந்நாட்டின் ஊதுகுழல் என்று கூறப்படும் குளோபல் டைம்ஸில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து அந்த நாடுகளை வலுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இந்த நிலைமையை சீனா கடுமையாகவே எதிர்கொள்ளும் என்று தொடங்குகிறது அந்த கட்டுரை. பிலிப்பைன்ஸிற்கும் ஜப்பானுக்கும் அமெரிக்காவின் ஆதரவு கிடைக்கிறது என்றும் அதோடு பிலிப்பைன்ஸ் இந்தியாவின் உதவியோடு பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்த முயற்சித்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டுகிறது சீனா. இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகள் மார்ச் மாத இறுதியில் பிலிப்பைன்ஸிற்கு சென்று சேரும் என்றும் அது பிலிப்பைன்ஸின் பாதுகாப்பு வலிமையை அதிகரிக்கும் என்றும் ஆனால் அதை எதிர்கொள்வதற்கான வழிகள் சீனாவிடம் உள்ளன என்றும் கூறியுள்ளது சீனா. அவ்வாறு வெளியில் கூறினாலும் இந்தியா பிலிப்பைன்ஸிற்கு பிரம்மோஸ் ஏவுகணை வழங்கியுள்ளதன் மூலம் ஏற்பட்டுள்ள அச்சத்தை திருப்தியை மறைக்கவில்லை சீனா. தென்சீன கடல் முழுவதும் தமக்கு சொந்தமானது என்று சொல்லி வருகிறது சீன நாடு. அதனால் தென்சீன கடலில் அமைந்துள்ள நாடுகள் அனைத்துடனும் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது அந்நாடு. அதில் மிக அதிக பிரச்சனைகளில் ஈடுபடுவது பிலிப்பைன்ஸுடன் தான். தொடர்ந்து பிலிப்பைன்ஸின் கடலோர காவல் படையையும் கடற்படையும் தடுப்பது அவர்களின் இயல்பான செயல்பாடுகளை கூட தடுத்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் விதத்தில் ரோந்து பணிகளை தடுப்பது, இதெல்லாம் எங்களுடைய பகுதி, நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு திரும்பி சென்று விடுங்கள் என்று பிலிப்பைன்ஸின் எல்லைக்குள் நுழைந்து கூட அச்சுறுத்தி வருகிறது சீனா. அப்படி உள்ள நிலையில்தான் இந்தியாவிற்கும் பிலிப்பைன்ஸிற்கும் இடையேயான உறவு அனுதினமும் வலுவடைந்து வருகிறது. ஒருபுறம் அமெரிக்காவின் உதவியோடு புதிய ஏவுகணைகளை உருவாக்க தயாராகி வருகிறது ஜப்பான். மறுபுறம் இந்தியாவின் உதவியோடு தமது ஆயுத பலத்தை அதிகரித்து வருகிறது பிலிப்பைன்ஸ். மேலும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இனியும் இந்தியாவிடமிருந்து பிலிப்பைன்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அந்த வகையில் பிரம்மோஸ் ஏவுகணை மட்டுமல்ல இந்தியாவிடம் உள்ள நெடுந்தூர ஏவுகணைகளையும் பிலிப்பைன்ஸ் வாங்கக்கூடும் என்ற அச்சம் உள்ளது சீனாவிற்கு. அந்த அச்சத்தை சீனா மறைக்கவும் இல்லை, வெளிப்படையாகவே கூறுகிறது. குளோபல் டைம்ஸ் மட்டுமல்ல சீன ஊடகங்கள் அனைத்துமே இந்த விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்துகின்றன. சீன ஊடகங்கள் அனைத்துமே இந்தியா பிலிப்பைன்ஸிற்கு பிரம்மோஸ் ஏவுகணையை வழங்குவது சரியல்ல என்ற தங்களது கண்டுபிடிப்பை தொடர்ந்து எழுதி வருகின்றன. இந்தியாவிடம் இப்போது 900 கிலோமீட்டர் வரை சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அது குறித்த அதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் இப்போது ஏற்றுமதி செய்யும் பிரம்மோஸ் ஏவுகணை 290 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளதாகும். அதனால் பிரம்மோஸ் ஏவுகணையை தங்களால் தடுக்க முடியும் என்று நம்புவதாக சில சீன அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆனால் இதுவரை பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை தடுக்க முடிந்த எந்த ஒரு அமைப்பும் சீனாவிடம் இல்லை. அதனால் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு பயப்படுகிறது சீனா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியா சீனா எல்லையில் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை நிலைநிறுத்த முடிவெடுத்துள்ளதாக சமீபத்தில் செய்தி வெளியாகி இருந்தது. அதுபோல் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதன் மூலம் தென்சீன கடலில் சீனாவின் அச்சுறுத்தல்களை முறியடிப்பதற்கான ராணுவ வலிமையை அடையும் பிலிப்பைன்ஸ்.
இது மட்டுமல்ல, இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். இந்தியாவிலிருந்து அதிகப்படியான ஆயுதங்களை பிலிப்பைன்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புள்ளது என்பதை சீனாவும் உணர்ந்துள்ளது. அதனால்தான் இந்தியாவின் மிக முக்கியமான ஆயுதமாகிய பிரம்மோஸை பிலிப்பைன்ஸிற்கு வழங்க தயாரானது பாரதமும். ஒரு தெளிவான திட்டமிடலின் பாகமாகத்தான் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை பிலிப்பைன்ஸிற்கு வழங்க தயாராகியுள்ளது. பிலிப்பைன்ஸுடன் சேர்ந்து கொண்டு இரண்டு புறங்களில் இருந்து சீனாவிற்கு அழுத்தம் கொடுக்க முடிவு செய்துவிட்டது பாரதம். உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் என்று மிக நீண்ட நில எல்லை உள்ளது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே. இந்தியா சீனா இடையே உள்ளது நில எல்லை என்றால் பிலிப்பைன்ஸிற்கும் சீனாவிற்கும் இடையே உள்ளது கடல் எல்லையாகும். இந்நிலையில் இந்தியா பிலிப்பைன்ஸுடன் பல ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸில் உள்ள துறைமுகங்கள், கடற்படை தளங்களை எல்லாம் இந்திய கடற்படை அதன் மூலம் பயன்படுத்த முடியும். இந்திய ஆயுதங்களை எல்லாம் சீனாவை எதிர்கொள்ளும் விதமாகவே உருவாக்கியுள்ளது இந்தியா. அதனால் சீனாவை எதிரியாக பார்க்கும் நாடுகள் மிகவும் நம்பிக்கையோடு வாங்க முடிந்தவையாகும் இந்திய ஆயுதங்கள். அதை புரிந்து கொண்டுள்ளதால் தான் பிலிப்பைன்ஸ் இந்தியாவை சார்ந்து நிற்க முடிவு செய்துள்ளது. பிலிப்பைன்ஸ் மட்டுமல்ல, வியட்நாம் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளது. மலேசியாவும் விருப்பம் கொண்டுள்ளது. அவ்வாறு சீனாவுடன் பகைமையுள்ள நாடுகளும் எல்லை பிரச்சனைகள் உள்ள நாடுகளும் எல்லாம் இந்திய ஆயுதங்களை வாங்க அதிக ஆர்வம் கொண்டுள்ளன. காரணம், சீனாவுடன் ஒரு போர் ஏற்படும் போது பயன்படுத்தும் நோக்கத்தில் தான் இந்திய ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதனால்தான் சீனாவும் பயப்படுகிறது. காரணம், இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பிலிப்பைன்ஸிற்கு வழங்கினால் ஒரே நேரத்தில் தென்சீன கடலிலும் மிகப்பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் சீனா என்பதுதான். அது ஜப்பானில் இருந்து வரும் அச்சுறுத்தலை விட ஆபத்தான ஒரு நிலையாக இருக்கும் என்று சீனாவிற்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் சீனா இப்போது இந்தியாவுடனான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். சீனா இந்தியாவுடனான அணுகுமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது பேச்சுவார்த்தைகளுக்கு இப்போது சீனா தான் அதிக முனைப்பு காட்டுகிறது. எல்லை பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண விருப்பம் உள்ளது என்ற அறிகுறியை வெளிப்படுத்துகிறது சீனா. ஆனால் குள்ளநரி சீனாவின் நில ஆக்கிரமிப்பு குணம் பிறவியில் அமைந்தது என்பதால் அந்நாட்டை நம்ப தயாராக இல்லை இந்தியா. இந்தியா நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க போவதில்லை. சீனாவே சுயமாக தமது தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்போதைய நிலை. பிலிப்பைன்ஸிற்கு பிரம்மோஸ் ஏவுகணையை வழங்கியதன் மூலம் ராஜதந்திர தளத்தில் மிகச்சிறந்த ஒரு நகர்வை மேற்கொண்டுள்ளது பாரதம். அது சீனாவிற்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.